கடந்த ரெண்டு வாரமாக நியூஸ் டிவி இன்டர்நெட் இப்படி எங்கே பார்த்தாலும் எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அது தாலிபான் ஆப்கானிஸ்தானை டேக் ஓவர் பண்ண விஷயம்தான். சரி, யார் இந்த தாலிபான்கள், எங்கேருந்து அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக அவங்கள பார்த்து பயப்படுறாங்க, இப்படி பல விஷயத்த டீட்டெயில்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் ஃபோக்ஸ். தாலிபான்ஸ் இந்த பேருக்கான அர்த்தத்துலேருந்தே ஆரம்பிப்போம். தாலிபான்னா பாஸ்டோ லாங்குவேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்னு அர்த்தம். பாஸ்டோ லாங்குவேஜ் தான் ஆப்கானிஸ்தானில் இருக்க 55% பாப்புலேஷனால் பேசப்படுற மொழி. ஆரம்ப காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த தாலிபான் 20 வருஷத்தில் எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிக் குரூப்பாக மாறியிருக்காங்கன்றதான் நிஜம். ஒரு அமைப்புன்னு இருந்தால் அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தாலிபான்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அமைப்பில் ஒரு வெளிப்படை தன்மையே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு, பயங்கரமான பனிஷ்மெண்ட், இதன் மூலிமா ஒரு சுப்ரீம் கண்ட்ரோலே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க தாலிபான்ஸ். தாலிபானோட ஃபவுண்டர் முகமது முல்லா உமர். தாலிபானோட ஹெட் கவுன்சில் பேர் ரபாரி ஷூரா. அதாவது தாலிபான் கண்ட்ரோலில் இருக்க எல்லா இடத்தோட முக்கியமான பொலிட்டிக்கல் அப்புறம் மிலிட்ரி சம்மந்தமான முடிவுகளெல்லாம் இந்த கவுன்சில் தான் எடுக்கும்னு சொல்கிறாங்க. முல்லா உமர் மறைவுக்கு பிறகு அந்த லீடர்ஷிப் முல்லா அக்தர் முகமது மன்சூருக்கு போச்சு. கடைசியாக மன்சூரும் 2016 நடந்த அமெரிக்கன் ஏர்ஸ்ட்ரைக்கில் பாகிஸ்தானில் கொல்லப்படுறாரு. இப்போ தாலிபான்களை லீட் பண்ணுறவர் மலாவி ஹைபத்துல்லா அக்குஞ்சாதா. தாலிபான்களோட ஹெட் கவுன்சில் அதாவது ரபாரி ஷூரா அதை ரன் பண்ணுறதுக்கு ஹைபத்துல்லா அவருக்கு கீழே ஒரு 3 பேரை வச்சுருக்காரு. அவங்க தான் முல்லா முகமது யாக்கூப். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த முல்லா உமரோட பையன், அதுக்கப்புறம் முல்லா அப்துல் கனி, அப்புறம் சிராஜுதீன் ஹக்கானி. இந்த சிராஜுதீன் ஹக்கானி தான் ஹக்கானி நெட்ஒர்க்கோட கரண்ட் லீடராக இருக்கார். ஹக்கானி நெட்ஒர்க்ன்றது ஆப்கானை சேர்ந்த ஒரு கொரிலா கிளர்ச்சி குழு. அதுவும் இல்லாமல் பல கண்ட்ரி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாலிபான், அல்கொய்தா, அப்புறம் பாகிஸ்தான் ஸ்பை ஏஜென்சி. இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கிறதே இந்த ஹக்கானி நெட்ஒர்க் தான்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. சரி, இந்த தாலிபான்கள் எங்கே உருவானாங்க, எப்படி உருவானாங்கன்ற விஷயத்தை பார்ப்போம். ஆப்கானிஸ்தானுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கிரேவியார்ட் ஆஃப் எம்பையர்ஸ், அதாவது சாம்ராஜ்யங்களின் சமாதி. வரலாறு என்ன சொல்கிறதுனா 11ஆம் நூற்றாண்டுலேருந்து நிறைய ராஜ்யங்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற நினச்சி அதில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா த பர்ஷியன் எம்பையர், அலெக்சாண்டர், மௌரியன்ஸ், முகல்ஸ், பிரிட்டிஷ், சோவியட்ஸ், அப்புறம் லாஸ்டாக அமெரிக்கா. இவங்க எல்லாருமே ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற நினச்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அமெரிக்கா ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னு கேட்டால் அவங்க என்ன பர்பஸ்க்காக உள்ளே வந்தாங்களோ கடைசியில் அது நிறைவேறாமல் தான் போயிருக்கு. தாலிபான் எடுத்திங்கனாலே ஃபஸ்ட் வாட்டி கைப்பற்றும் போது குறுகிய காலம் தான் அவங்களோட ஆட்சி இருந்தது. ஸோ இதனால தான் ஆப்கானிஸ்தானை கிரேவ்யார்ட் ஆஃப் எம்பையர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தாலிபான்ஸோட முதல் விக்டரி எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1994 ஆப்கானிஸ்தானில் இருக்க கந்தகார் சிட்டியை கைப்பற்றும் போது ஆரம்பிச்சது. கொஞ்சம் பின்னோக்கி போய் இவங்க முதல்ல எப்படி உருவாகி இந்த ஆப்கானிஸ்தானை ஃபர்ஸ்ட் டைம் கேப்சர் பண்ணாங்கன்றதை பார்ப்போம். ரொம்ப பெரிய விஷயத்த சுருக்கமாக சொல்லணும்னா தாலிபான் உருவாக காரணமாக இருந்தது ஆப்கானிஸ்தானை ஆண்ட ஒரு 3 பேர்னால தான். ஃபர்ஸ்ட் ரூலர் அமனுல்லா, அவரை தொடர்ந்து முகமது நதீர் ஷா, அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து முகமது ஜாகீர் ஷா. இவங்க 3 பேர் ஆட்சி காலத்தில் நடந்த சில நிகழ்வுகள்னால தான் தாலிபான்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பித்தாங்க. பெருக ஆரம்பித்தாங்கன்றதோட உருவாக ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம். அதோட கடைசியாக தாவூத் கான் பஷ்துனிஸ்தான் ப்ராப்ளம்காக சோவியத் கிட்ட போய் ஹெல்ப் கேட்டார். பஷ்துனிஸ்தான் ப்ராப்ளம்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஒரு எல்லை பிரச்சனை. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு போயிட்டு சோவியத் யூனியன் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பக்கம் தாலிபான்கள் உருவாகவும் காரணமாக இருந்தது, இன்னொரு பக்கம் இதை யூஸ் பண்ணிக்கிட்ட சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் மேலே ஈஸியாக கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா சோவியத்தோட இன்வால்மெண்ட் நிறைய இருந்தது ஆப்கானிஸ்தான் மேலே. நிறைய ரூல்ஸை உள்ளே கொண்டு வராங்க, பெண்களுக்கான சம உரிமை, அப்புறம் இந்த வட்டிக்கு விட்டுறதை பேன் பண்ணுறது, நிலம் மற்றும் நீர் சீர்திருத்தங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. அது உள்ளே கொண்டு வந்தது அவங்களுக்கு பிரச்சனையாக இல்லை, அது மொத்தமாக கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது. இந்த விஷயம் ஆப்கானிஸ்தானில் இருக்க பழங்குடியின மக்களை டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தது, அதே சமயம் அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுத்தது. ஒரு வழியாக அங்கே இஸ்லாமிய மதகுருக்கள் குழு இருப்பாங்க இல்லையா, அவங்க சப்போர்ட் மூலியமாக ஒரு பெரிய புரட்சி வெடிச்சது காபூலில். ஆனால் இதோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1979 சோவியத் ரஷ்யா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுது. இது நிறைய இஸ்லாமிக் குரூப்ஸ்க்கு பெரும் அதிருப்தியை கொடுத்தது. இதுக்கப்புறமா தான் நிறைய இஸ்லாமிக் குரூப்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பித்தாங்க. கூடவே மெயின் பார்ட்டிஸ்லாம் என்ட்ரி ஆகுறாங்க, அதாவது USA, பாகிஸ்தான், சைனா. இவங்க 3 பேருமே கைகோர்த்து
சோவியத்தை அங்கேருந்து வெளியேற்றத்துக்கு உதவுறாங்க. யூஎஸ்ஏ இன்வால்வ் ஆக காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோவியத்தோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்களும் இவங்களோட கை கோர்த்துக்கிறாங்க. சோவியத் ஆக்கிரமிப்பினால முஜாஹிதீன் குரூப்ஸ் உருவாச்சு. அரபிக்கில் முஜாஹிதீன்ஸ்னா இந்த ஜிஹாத், அதாவது புனித போரில் பங்கேற்கிறவங்கள தான் முஜாஹிதீன் சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து நிறைய இஸ்லாமிக் குரூப்பை ஒன்று திரட்டி அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக ஃபார்ம் பண்ணது தான் இந்த முஜாஹிதீன் குரூப்ஸ். 1980 இந்த முஜாஹிதீன் குரூப்ஸ் சோவியத் யூனியன் மேலே நிறைய தாக்குதல்களை நடத்தினாங்க. ஒரு சைடு முஜாஹிதீன் குரூப்ஸ் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வெளியே பாகிஸ்தான் ஹெல்ப்போட ஒரு நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணி இந்த முஜாஹிதீன் குரூப்ஸ்க்கு தேவைப்பட்ட மிலிட்ரி சப்ளை வழங்கிட்டு இருந்தது. கூடவே சைனாவும் அவங்க கூட சேர்ந்து வெப்பன் சப்ளை பண்ண ஆரம்பிச்சுது. அதே சமயம் சவுதி அரேபியாவிலேருந்து ஃபண்டிங் சப்போர்ட் வந்தது. இந்த டைமில் தான் ஒசாமா பின் லேடன் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. அதே மாதிரி பாகிஸ்தானோட ஆர்மி இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஐஎஸ்ஐயும் இந்த டைமில் தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 40 முஜாஹிதீன் குரூப்ஸை ப்ளஸ் சின்ன சின்ன இஸ்லாமிக் குரூப்ஸை ஒன்று திரட்டி இந்த ஜிஹாதி ஃபைட்டர்ஸ் எண்ணிக்கையில் கம்மியாகாமல் பார்த்துக்கிட்டாங்க. கடைசியாக ஒரு வழியாக எல்லா குரூப்பையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு 2 குரூப்பு கீழே கொண்டு வந்தாங்க. ஒன்று வந்து இஸ்லாமிக் கன்சர்வேட்டிவ்ஸ், இன்னொன்று இஸ்லாமிக் ரேடிக்கல்ஸ். அதாவது கன்சர்வேட்டிவ்ஸ்ன்றவங்க பழமைவாதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, ரேடிக்கல்ஸ்ன்றவங்க இந்த தீவிரவாதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து சோவியத் யூனியனை ஒரு பெரிய அளவில் எதிர்த்தாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு, சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறணும்ன்ட்டு. 1989 சோவியத் லீடர் மிக்கேல் கோபாச்சேவ் ஒரு டீலை சைன் பண்ணிட்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறாங்க. அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் மொத்தமாக வெளியே கூப்பிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா உண்மையான கண்ட்ரோலு சோவியத் யூனியன் கிட்டேருந்து பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு போயிடுச்சு. அவங்க வந்து ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்க. அதே சமயம் யூஎஸ்ஏ பின்னாடி இருந்து பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்க. இது எங்கே கொண்டு போய் விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே நிறைய போராளி குழுக்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குள்ளேயே நீ பெரியவனா இல்லை நான் பெரியவனான்ற ஒரு சண்டையில் போய் முடிஞ்சது. இந்த டைமில் தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தாலிபான்ஸ் உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆப்கானிஸ்தானை காப்பாற்றுறதுக்காக தான் உள்ளே வராங்க. எங்கேருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மட்ராஸா, அரபிக்கில் ஸ்கூல் ஆஃப் இஸ்லாமிக் எஜுகேஷன் அர்த்தம். அங்கேருந்து வந்தவங்க தான் இந்த தாலிபான்ஸ். 1990s ஒரு பயங்கர பெரிய ஃபோர்ஸாக தாலிபான்ஸ் உள்ளே வராங்க. நாளடைவில் ஷரியா லாவை அமல்படுத்தினாங்க. இவங்களோட லீடர் தான் முல்லா முகமது உமர். சோவியத்தோட போராடும் போது இவரோட பங்களிப்பு பெருமளவு இருந்ததுனால இவருக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் இருக்குது. கூடவே ஒசாமா பின் லேடனோட சப்போர்ட்டும் இவருக்கு இருந்தது. தாலிபான் கந்தஹாரை கைப்பற்றும் போது உள்ள ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு வராங்க, அதாவது இந்த சிட்டியே நாங்கள் க்ளீன் பண்ணுறோம், க்ரைமே இல்லாமல் ஆக்குறோம் சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்களோட இஸ்லாமிய நம்பிக்கை வந்து எல்லாராலுமே ஈர்க்கப்பட்டது. இதனாலேயே ரொம்ப சீக்கிரமாக ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது வெறும் 2 வருஷத்துலேயே அவங்களால தலைநகரம் காபூலில் கைப்பற்ற முடிஞ்சுது. கடைசியாக 1996 தாலிபான் கவர்மெண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தானாக மாறுது. ஆனாலும் அவங்களுக்குன்ட்டு தனி அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. அந்த இதில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஷரியா லாஸ், இது வந்து பலராலும் ஏற்றுக்கவே முடியல. அதே சமயம் உலக மக்களுக்கும் இது ஒரு வெறுப்பு தூண்டுச்சு. ஒரு சில ஷரியா லாஸ் சொல்கிறேன் பாருங்கள். பப்ளிக் லைஃப், படிப்பு, வேலைவாய்ப்பு, இது மூணுத்துல இருந்தும் மகளிரை டோட்டலாக ஒதுக்கி வச்சுட்டாங்க. அடுத்தது சரியான விசாரணை இல்லாமல் பப்ளிக்காக சாவடிக்கிறது மக்கள். அப்புறம் நான் இஸ்லாமிக் சிம்பிள்ஸ் எல்லாம் தகத்தெறியது. உதாரணத்துக்கு பாமியான்ல இருக்க மிகப்பெரிய புத்தர் சிலையை இவங்க பாம் வச்சு தகத்தெறிஞ்சிருக்காங்க. அப்புறம் மியூசிக்கை பேன் பண்றது, ரொம்ப குட்டியா தாடி வச்சிருந்தா அவங்கள பிடிச்சி ஜெயில போறது, இந்த மாதிரி நிறைய கொடுமையான லாஸ் எல்லாம் அவங்க ஷரியா லாஸ்ன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இது பல பேருக்கு வந்து எரிச்சலாம இருந்தது, இவங்க மேல ரொம்ப பயத்தையும் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். கூடவே தாலிபான்கள் நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸ், அதாவது ஒசாமா பின் லேடனோட அல்கொய்தா இயக்கம், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எதிராக இருக்க நிறைய ஆன்டி இந்தியன் டெரரிஸ்ட் குரூப்ஸ், இவங்களை எல்லாருமே வளர்த்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு குரூப்பு 1999 இந்தியாவோட பேசஞ்சர் ஃப்ளைட் ஒன்று ஹைஜாக் பண்ணிவிட்டு கந்தஹார் சிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்தியன் ஜெயிலில் இருக்க ஒரு தீவிரவாதியை வெளியே விட்டால் தான் இவங்களை விடுவோம்னு சொல்லி ஒரு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான், சவுதி அரேபியா, யுஏஇ இந்த 3 கண்ட்ரியை தவிர மிச்ச எந்த கண்ட்ரியுமே தாலிபானை ஒரு கவர்மெண்ட்டாகவே ரெக்கக்னைஸ் பண்ணல. தாலிபான்கள் உச்சகட்ட பவரில் இருக்கும்போது ஆப்கானிஸ்தானில் 10/9 வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் இது எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும், அதுதான் ட்வின் டவர் அட்டாக். September 11, 2001 யூஎஸோட ஏர்லைன்ஸை ஹைஜாக் பண்ணி அவங்களோட ட்வின் டவரை இந்த அல்கொய்தா தீவிரவாத இயக்கம் அட்டாக் பண்ணாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொத்தம் 3000 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதனால யூஎஸ்ஏவோட கடும் கோபத்துக்கு அல்கொய்தா தீவிரவாதிகள் ஆளானாங்க. ஒசாமா பின் லேடனை யூஎஸ் கிட்ட ஒப்படைக்க சொல்கிறாங்க. அந்த டிமாண்டையும் தாலிபான்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு யுனைடெட் நேஷன்ஸ்
தாலிபான் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை 1999 அடிக்கிட்டு வந்திருந்தாங்க. அதாவது என்னென்ன குற்றச்சாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெரரிஸ்ட் குரூப்ஸை வளர்த்து விடுறது, டெரரிஸ்ட்க்கு அடைக்கலம் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் தாலிபான்ஸ் மேலே இருந்தது. ஏன் இஸ்லாமிக் கண்ட்ரியான ஈரானுக்கே இந்த தாலிபான்ஸ் பண்ணுறது பிடிக்காம அவங்களே அப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இவ்வளோ எதிர்ப்பு இருந்தோம் தாலிபான்ஸ் அவங்களோட எக்கனாமியை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நார்காட்டிக்ஸு, ஸ்மக்லிங்கு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டினால அவங்களோட பொருளாதாரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அக்டோபர் 2001 ஆப்கானிஸ்தானில் இருக்க பக்ராம் ஏர்பேஸில் யூஎஸ்ஏ அப்புறம் நேட்டோ ஃபோர்ஸஸ் லேண்ட் ஆகுறாங்க. மறுபடியும் ஒசாமா பின் லேடனை ஒப்படைக்க சொல்கிறாங்க. ஆனால் தாலிபான்ஸ் அதை பொருட்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறமா இவங்க தாக்குதல் நடத்த ஆரம்பித்தோனையும் டிசம்பர் 2001 கொஞ்சம் கொஞ்சமாக தாலிபான்ஸ் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற ஆரம்பித்தாங்க. இப்படி தான் ஃபர்ஸ்ட் வாட்டி ஆப்கானிஸ்தான்லேருந்து தாலிபான்களை வெளியேற்றினாங்க. அமித் கஸ்ரியான்றவரை இடைக்கால பிரதமராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் யூஎஸ் ஒசாமா பின் லேடனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போகக்கூடாதுன்றதில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. 10 வருஷம் கழிச்சு ஒரு நைட் ரைட்ல ஸ்பெஷல் கமாண்டர்ஸ் மூலியமா ஒசாமா பின் லேடனை சாவடிக்கிறாங்க. ஆனால் அதை வந்து ஆப்கானிஸ்தானில் சாவடிக்கல, பாகிஸ்தானில் கேரிசன் டவுனில் இருக்க அபோட்டாபாத்தில் 2011 சாவடிக்கிறாங்க. யூஎஸ் தாலிபான் வார் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானை பயங்கரமாகவே டேமேஜ் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த டேமேஜ்லேயும் தாலிபான்களுக்கு வரக்கூடிய ஜிஹாதி ஃபைட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டிங்ஸ் ஆகட்டும், இது ரெண்டுத்துலேயுமே எந்த வித தடையுமே ஏற்படலை அவங்களுக்கு. பாகிஸ்தானியோட மட்ராசாஸ் பார்த்தீங்கன்னா தாலிபான்களுக்கு ஜிஹாதி ஃபைட்டர்ஸை சப்ளை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. என்ன தான் பாகிஸ்தான், யூஏஇ, கத்தார், சவுதி அரேபியா கவர்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து தாலிபான்ஸ்க்கு ஃபண்டிங்லாம் பண்ணலப்பான்னு சொன்னாலும், இந்த 4 கண்ட்ரியும் இவங்களுக்கு மாறி மாறி ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. யூஎன் ரிப்போர்ட் படி 2018 மட்டும் ட்ரக் சேல்ஸ் மூலிமா தாலிபான்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $400 million சொல்லப்படுது. இன்னும் சிலர் இந்த எஸ்டிமேட் வந்து 1.5 பில்லியன்ஸ் வரைக்கும் கூட போகலான்னு சொல்கிறாங்க. என்னதான் தாலிபான்ஸ் அமெரிக்கா கிட்ட தோத்துருந்தாலும் அவங்க ஒருபோதும் சண்டை போகிறத நிறுத்தவே இல்லை. 2001 அப்புறமா கொரிலா படையை கொண்டு தாலிபான் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. கொரிலா படை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெயின் டார்கெட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, பப்ளிக் பிளேஸு, கவர்மெண்ட் பில்டிங்ஸ், இதுதான் அவங்களோட மெயின் டார்கெட்டாக இருந்திருக்கு. அதில் அவங்க வெற்றியும் பெற்றிருக்காங்க. இந்த யுக்தியை கொண்டு கொரிலா படை 20 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது அமெரிக்கா படை அப்புறம் ஆப்கானிஸ்தான் படை, இது ரெண்டுமே சேர்ந்தால் எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் தாலிபான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்திருப்பாங்க. ஆனால் 20 வருஷமாக இவங்களை எதிர்த்து அவங்க சர்வைவ் பண்ணியிருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. அதே சமயம் அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் சப்போர்ட் கிடச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தாலிபான் சைடு இழப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவங்க போதுமான அளவுக்கு படைகளை திரட்டி அந்த இழப்பை பேலன்ஸ் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்க. மறுபடியும் தாலிபான் கிளர்ச்சி குழுக்கள் வந்துட்டே இருக்கிறது யூஎஸ் சோல்ஜர்ஸ் ஆகட்டும் இல்லை நேட்டோ சோல்ஜர்ஸ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே டயர்டாகிடுச்சுனே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அமெரிக்கா என்ன யோசிச்சாங்கன்னா, இது நம்ம நாடே கிடையாது, நம்ம இதுக்கு தேவையில்லாமல் காசை செலவு பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கணும், ஸோ நம்ம வந்து வெளியே போயிடலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போது அமெரிக்கா அந்த மாதிரி முடிவு எடுத்தாங்களோ தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டை டிஃபீட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை அவங்க எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. 2018 ட்ரம்ப்போட கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டுறாங்க. அதாவது நாங்கள் வந்து எங்களோட யூஎஸ் ஃபோர்ஸை ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேற்றுறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் இல்லாததுனால பிப்ரவரி 2020 தாலிபான்களோட கத்தாரில் வந்து ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணுறாரு. நிறைய டிஸ்கஷன் அதுக்காக போயிருக்கு. அதுக்கப்புறமா இப்போ ஒரு பீஸ் டீல் சைன் பண்ணுறாங்க. அந்த டீலில் நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது. அதாவது டெரரிஸ்ட் குரூப்ஸ் கூட நீங்கள் கைகோர்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் மகளிரோட உரிமையை நீங்கள் பறிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருந்தது. இந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வெளியேறோன்னு சொல்லிட்டு ஒரு டீலை பீஸ்ஃபுல்லாக சைன் பண்ணுறாங்க. அமெரிக்கா அப்புறம் நேட்டோ ஃபோர்ஸஸ் வெளியேறதுக்காக தயாராகிறாங்க. ஆப்கானிஸ்தானில் மொத்தம் 400 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ட்ரம்ப்பும் தாலிபான்களும் அந்த டீலை சைன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20% வந்து தாலிபான் கண்ட்ரோலில் இருந்திருக்கு, 33% ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருந்திருக்கு. மிச்சம் இருக்க இடத்த யார் கைப்பற்ற போகிறாங்கன்ற ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா August 15 தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் கைப்பற்றுறாங்க. அப்போ தாலிபான்கள் கிளைம் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆப்கானிஸ்தானில் 85% வரைக்கும் கேப்சர் பண்ணிட்டோம்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லேயே ரொம்ப வலிமையானது எதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவோட கூட்டுப்படை, அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டோட ராணுவம், அதுக்கப்புறமா தான் தாலிபான் வருவாங்க. ஆப்கானிஸ்தானோட மொத்த படைகளையும் சேர்த்தா 3 லட்சத்துக்கும் மேலே எண்ணிக்கை இருக்கும்ன்ட்டு ரெக்கார்ட் சொல்லுது. ஆனால் எண்ணிக்கையிலையும் சரி அளவுலையும் சரி ரொம்ப கம்மியாக இருக்க தாலிபான்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில இடத்துல ஒரு குண்டு கூட வெடிக்காமல் அந்த இடத்த கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது எப்படி, இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதில் நம்ம ரொம்ப முக்கியமான காரணங்களை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஆப்கானிஸ்தான் இராணுவத்தில் பிளாக்ஷிப், அதாவது கருப்பாடுகள் பிரச்சனை இருக்குது. கவர்மெண்ட் யூனிஃபார்மில் இருந்துட்டு இராணுவத்துக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்திய
பல சம்பவங்கள் ஆப்கானிஸ்தானில் நடந்திருக்கு. அடுத்தது ஊழல் குற்றச்சாட்டுகள், அதாவது இராணுவத்திலே இல்லாத வீரர்களோட பேரில் அவங்களோட தளபதிகள் சம்பளத்தை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் படி பார்த்தீங்கன்னா நிறைய வீரர்கள் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக அங்கே போய் சண்டை போடுறவங்க அளவில் ரொம்ப கம்மியாகவே இருந்திருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்தது தொடர்பில் அதை இடத்துக்கு ஆப்கானிஸ்தான் இராணுவ வீரர்களை இராணுவ பணிகளுக்காக அனுப்புறதுனால அவங்களோட மன உறுதி ரொம்பவே தளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம், அதாவது ஒரு சண்டைக்கு முன்னாடி அந்த படை தளபதி அவங்க வீரர்களை எப்படி பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இல்லாததுனால அவங்களோட மன உறுதி ரொம்பவே உடஞ்சி போயிருக்குன்னு சொல்கிறாங்க. சண்டையே போடாமல் அப்படியே விட்டு செல்கிற போக்கு ஆப்கானிஸ்தான் இராணுவ வீரர்கள்கிட்ட பரவலாக காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தாலிபான்களுக்கு விமானப்படைன்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஆனால் ஆப்கானிஸ்தானோட இராணுவ படைக்கிட்ட கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட விமானங்கள் இருந்திருக்கு. சொல்லப்போனால் இது வந்து இவங்களுக்கு ஒரு முன்னிலையை தான் கொடுத்துருக்கணும். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் இராணுவத்தோட விமானப்படையை குறி வச்சு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விமானங்கள் தாக்கப்படுறதுனால விமானங்களே இல்லாமல் ஆப்கானிஸ்தானோட இராணுவப்படை ரொம்பவே திண்டாடி இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ், அதாவது ஆயுதங்கள். தாலிபான்கள்கிட்ட இப்போ இருக்க ஆயுதங்கள் எல்லாமே முக்கால்வாசி அமெரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் இராணுவ வீரர்கள்கிட்டேருந்து பறிக்கப்பட்டது தான். தாலிபான்கள்கிட்ட இருக்க ஆயுதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்வி மிலிட்ரி வெஹிக்கல், மிஷின் கன்ஸ், நைட் விஷன் கேமரா, டேங்கர், ராக்கெட் லான்ச்சர், ஷெல்ஸ், இந்த மாதிரி பல ஆயுதங்களை ஆப்கானிஸ்தான் மற்றும் அமெரிக்க இராணுவர்கள் கிட்ட இருந்து பறிச்சிருக்காங்க. கடைசி சில வாரங்களெல்லாம் ஆப்கானிஸ்தான் இராணுவ வீரர்கள் அப்படி அப்படியே நிறைய ஆயுதத்தை போட்டுட்டு ஓடி இருக்காங்க. அதாவது சண்டை போடுறீங்களா இல்ல சரண்டர் ஆகுறீங்களான்னு கேட்கும்போது நாங்கள் சரண்டர் ஆகிறோம் சொல்லிட்டு அப்படியே ஆயுதத்திலையும் ஒப்படைச்சிடுறாங்க. இன்னும் கூடுதலா தாலிபான்களுக்கு நிறைய விமானங்கள் வேற கிடைச்சிருக்கதா சொல்லப்படுது. இவ்வளவு சீக்கிரமா அவங்களுக்கு நிறைய ஆயுதங்கள் கிடைச்சதுனால தான் அவங்களால எதிர்பார்க்காத வேகத்தில் ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற முடிஞ்சதுன்னு சொல்லப்படுது. கிளர்ச்சியாளர்கள் உள்ள வர வர ஆப்கானிஸ்தானோட பிரதமர் அஷ்ரப் கானி நாட்டை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து நிறைய பணத்தோட வெளியேறாரு. அதாவது நாட்டை பாதுகாக்க வேண்டிய பிரதமரே இப்படி பண்ணும்போது அந்த நாட்டு மக்களுக்கு எப்படி இருக்கும்? நிறைய அஃபீஷியல்ஸ் இதற்கான எதிர்ப்பை சோசியல் மீடியாஸ்ல பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க. அதுல ஒன்னு ரெண்டு பார்ப்போம். ஆப்கானிஸ்தானோட அஃபீஷியல் அப்துல்லா என்ன சொல்றாருன்னா கடவுள் தான் அஷ்ரப் கானியை பதில் சொல்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானோட ஆக்டிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பிஸ்மில்லா கான் முகமதி அவர் என்ன சொன்னார்னா எங்க கையை பின்னாடி கட்டி போட்டுட்டு இந்த நாட்டையே வித்துட்டாங்க, அஷ்ரப் கானி அப்புறம் அவரோட கேங்கே சபிக்கிறோம்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா அஷ்ரப் கானி ஃபேஸ்புக்கில் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ரத்த சேதத்தை தடுக்கிறதுக்காக தான் நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காரு. August 15 சண்டே ஜலாலாபாத்ன்ற ஒரு பெரிய சிட்டியை தாலிபான் கைப்பற்றுறாங்க. ஸோ இதனால் ஆப்கானிஸ்தான் மக்களிடையே ஒரு பெரிய பயமே உண்டாகுச்சு, எங்கே இவங்க பழையபடி ஒரு குரூவலான ரூலை கொண்டு வந்துடுவாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்கானிஸ்தான் மக்கள் அங்கேருந்து வெளியேற ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆப்கானிஸ்தான் சோல்ஜர்ஸு, மிலிட்ரி பைலட்ஸு, செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வேலை செஞ்சவங்க இவங்க எல்லாமே தாலிபான்கள் உள்ளே வராத தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கிறவனுக்கு இன்னும் எப்படி இருக்கும்? ஆனால் தாலிபான் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நாங்கள் முன்ன மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் மாறிட்டோம், நீங்கள் எங்களை நம்பலாம், நாங்கள் அந்த மாதிரிலாம் குரூவலாம் இந்த வாட்டி இருக்க மாட்டோம், பழைய மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு எதிராக செயல்பட்ட இராணுவ வீரர்களாகட்டும் இல்லை செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கிறவங்களாகட்டும் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம், அவங்க தைரியமாக இங்கே இருக்கலாம், நாங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டுறோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு எதிராக நிறைய ரிப்போர்ட்ஸ் இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆதாரமாக பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் 20 ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் சோல்ஜர்ஸை கொன்னுட்டு பிணமாக போட்டு வச்சிருக்க ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு லேடி ஜெர்னலிஸ்ட் அவங்க அழுதுகிட்டே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க, என்னோட அப்பார்ட்மெண்ட்குள்ளே தாலிபான்கள் வந்துட்டாங்க, என்னோட வீட்டுக்கு கதவை தட்டிகிட்டு இருக்காங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது, போலீஸை கால் பண்ணுறதா இல்லை தாலிபான் கிட்டே போய் சரணடையிறதா, இது மாதிரி அழுதுகிட்டே ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. கூடவே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்பைஸ் சர்வீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து நிறைய லிஸ்ட்டை தேடி எடுத்திருக்காங்க. அதாவது தாலிபான்களுக்கு எதிராக யார் யார் வேலை செஞ்சுருக்காங்கன்ற லிஸ்ட்டை தேடி எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அவங்க தேடுறவங்க கிடைக்கலன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பனிஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. இதில் நேஷனல் டைரக்டரேட் ஆஃப் செக்யூரிட்டி NDS கமாண்டோஸ் இவங்க தான் தாலிபான் ஃபைட்டர்ஸ் அப்புறம் அவங்களோட கமாண்டோஸ் சாவுக்கு காரணமாக இருந்தவங்கள ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ தாலிபான் காபூலுக்குள்ளே வந்த உடனே ரஹமத்துல்லா நபீல்ன்ற ஒரு ஃபார்மர் NDS சீஃப் அவரோட வீட்டுக்கு போயிட்டு நிறைய கருவிகள் மூலயமா சோதனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கவுண்டர் டெரரிசம் அஃபிஷியல் வீட்டுக்கு போயிருக்காங்க, ஆனால் அவர் அங்கே இல்லை. ஒரு லெட்டரை வந்து தாலிபான்கள் அங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த லெட்டர் என்ன சொல்லுதுன்னா இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஆளாக கன்சிடர் பண்ணுறாங்க, ஸோ அதனால் நீங்கள் காபூலில் இருக்க மிலிட்ரி அண்ட் இன்டெலிஜென்ஸ் கமிஷனுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வரலன்னா உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள பனிஷ் பண்ணுவோன்னு சொல்லி பயமுறுத்தியிருக்காங்க. தாலிபான்கள்
அவங்களோட நெட்ஒர்க்கை பயங்கர பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இவங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஃபார்மர்ஸ் அப்புறம் அவலா டீலர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களோட ஹெல்ப்பை கொண்டு அவங்களோட முக்கியமான டார்கெட்டான மிலிட்ரி அஃபீஷியல்ஸு அதுக்கப்புறம் போலீஸு இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட ஹெல்ப்பையும் எடுத்திருக்காங்க. ஏன்னா தான் இந்த மிலிட்ரி அஃபீஷியல்ஸ்லாம் தாலிபானுக்கு எதிராக வேலை செஞ்சிருந்தாலும் அவங்க வந்து அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ் கூட தான் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி வரும், அமெரிக்கா வந்து அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலையான்ட்டு. பென்டகன் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறதுக்காக காபூலில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்க இல்லாமே காபூலில் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நாங்கள் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா அந்த ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்லேயே தாலிபான் ஃபைட்டர்ஸ் வந்து கன் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்கள தாண்டி வந்தால் தான் எங்களால் கூட்டிகிட்டு போக முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன தான் டோட்டல் ஆப்கானிஸ்தானே தாலிபான் கண்ட்ரோலில் இருந்தாலும் ஒரே ஒரு இடம் மட்டும் அவங்களுக்கு ஒரு பயங்கர எதிர்ப்பாக இல்லை சவாலாக இருக்குன்னா அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காபூலோட வடக்கு பகுதியில் இருக்க பஞ்சீர் பள்ளத்தாக்கு தான். தாலிபான்களுக்கு எதிராக இருக்க நிறைய போராளி குழுக்கள் அதுக்கப்புறம் நிறைய லீடர்ஸ் இவங்க எல்லாமே அந்த பஞ்சீர் வேலியில தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. தாலிபான்களுக்கு எதிராக ஒரு பெரிய குழுவியை திரட்டுறாங்க. பஞ்சீர் பள்ளத்தாக்கோட வரலாறு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு முறை கூட இந்த இடத்த யாராலுமே கைப்பற்றினதில்லை. இன்னும் நம்ம பேக் ஹிஸ்ட்ரி போனோம்னா பஞ்சீர் பள்ளத்தாக்கோட லீடரா அகமத் ஷா மசூத்ன்றவர் இருந்திருக்காரு. அகமத் ஷா மசூத் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் ஆப்கான் வார் அதுக்கப்புறமா தாலிபான்களோட நடந்த சிவில் வார் இந்த ரெண்டு வார்லையுமே இவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த ரெண்டு வார்லையுமே இவர் வந்து இந்த இடத்த யாருமே ஆக்கிரமிக்காம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரெப்யூட்டேஷன் இவருக்கு இருக்குது. அப்படி என்ன இந்த பன்ஷீர் வேலியோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வெறும் மலை குன்றுகளால் சூழப்பட்டிருக்கு. யாருமே அவ்வளோ சுலபமாக உள்ளே நுழைஞ்சிடவே முடியாது. கரண்ட்டாக தாலிபான்களால் இந்த ஒரு இடம் மட்டும்தான் கைப்பற்றப்படலை. ஆப்கானிஸ்தானோட வைஸ் பிரசிடென்ட் அம்ருல்லா சாலே இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட் அஷ்ரப் கானி நாட்டை விட்டு வெளியேறிட்டோனையும் ரூல் படி வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ நான் தான் வந்து ஆப்கானிஸ்தானோட பிரசிடென்ட், தாலிபான்களை என்னால் ஏற்றுக்க முடியாது, அதே சமயம் என்னால் தாலிபான் கண்ட்ரோல் கீழே இருக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இவரும் பன்ஷீர் பள்ளத்தாக்கில் தான் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. கூடவே அகமத் ஷா மசூதோட பையன் அகமத் மசூத் அவரும் பன்ஷீர் பள்ளத்தாக்கில் தான் தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஜாஹிதீன் ஃபைட்டர்ஸ் ஹெல்ப்போட என்னோட அப்பாவோட கால் தடத்தை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், மறுபடியும் தாலிபான்களை எதிர்க்க போகிறேன், நீங்கள் எங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை மட்டும் கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் இந்த டைமை பன்ஷீரில் இருக்கிறவங்க இப்போ இருந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டால் அது வந்து ஒரு டவுட் தான். ஏன்னா இவங்கக்கிட்ட ஹெவி வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது, அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் கிடையாது, அகமத் மசூத் மாதிரி ஒரு பெரிய லீடர் கிடையவே கிடையாது. வெளியிருந்து பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாலிபான்கள் ஒரு ஃபுல் ஸ்கேல் அட்டாக்கை இன்னும் பன்ஷீர் மேலே நடத்தலை, அப்படி நடத்தினாங்கன்னா இவங்க எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறமாவும் நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு. பன்ஷீர் பள்ளத்தாக்க தாலிபான்கள் சரௌண்ட் பண்ணியிருக்கிறது, அதுக்கப்புறம் பன்ஷீரில் இருக்கிறவங்க சரண்டர் ஆகணும்னு சொல்லி கெடு வச்சிருக்கிறது, காபூல் ஏர்போர்ட்டில் நடந்த சூசைட் பாம்பிங்ஸ், இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இதை வந்து நம்ம தனி வீடியோவாக தான் கவர் பண்ண முடியும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ஒசாமா பின்லேடனை பிடிக்கிறதுக்காக வந்தாங்க. அதோட செலவு மட்டுமே இன்ன வரைக்கும் $837 பில்லியன் சொல்கிறாங்க. அதில் $145 பில்லியன் ஆப்கானிஸ்தானை புதுப்பிக்கிறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக $83 பில்லியன் ஆப்கானிஸ்தானோட போலீஸ் அதுக்கப்புறம் ஆர்மி ஃபோர்ஸஸ் டெவலப் பண்றதுக்காக செலவு பண்ணிருக்காங்க. இப்போ US ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. ஒசாமா பின் லேடன் ஓகே இறந்துட்டாரு, அதே மாதிரி தாலிபானோட லீடர் முல்லா உமரும் இறந்துட்டாரு. அல்கொய்தான்ற தீவிரவாத இயக்கம் இன்னமும் ரொம்பவே ஆக்டிவா இருக்கு. அதோட லீடர் அமீன் அல் ஜவாரி ரிப்போர்ட் படி இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் நம்புறது என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றாங்க. தாலிபானும் இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்கரா தான் இருக்காங்க. பாகிஸ்தான், சவுதி அரேபியா, UAE இவங்க சப்போர்ட்டோட இன்னமும் அல்கொய்தா இயக்கத்துக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள்ளே என்ன காரணத்துக்காக வந்தாங்களோ அதை அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ்.